ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்த ரேஷன் கடை ரிசல்ட் நேரடி நேர்காணல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக தகவல்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் எடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை எழுத்திருக்காங்களோ, ரிசல்ட் எப்பொழுது வர இருக்கிறது, 19 மாவட்டத்திற்கு ரேஷன் கடை பணியாளர்களை வந்துட்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களா, இதெல்லாம் என்ன, என்ன மாதிரியான நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த 2023 மே மாதம் ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்காகவே இருந்துகிட்ருக்குங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மே மாதம் இறுதிக்குள் வந்துட்டு மேக்ஸிமமாக ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த 38 மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியல்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. நடந்து முடிந்த ரேஷன் கடை நேர்காணல்கள் வந்துட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ரிசல்ட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ முழுக்க முழுக்க மதிப்பெண் வைத்தே வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக தெரிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து நேரடி நேர்காணலில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்யின சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கிறவங்க மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட மார்க்கின் அடிப்படையில், அது மட்டுமல்லாத நேரடி நேர்காணலில் அந்த இரண்டு மதிப்பெண் வைத்து தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வர இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ 19 மாவட்டத்திற்கு வந்துட்டு ஃபைனலிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் வந்துட்டு ரிசல்ட்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் வரக்கூடும், ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் லிங்க்ஸ் இருக்குது, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ வந்துட்டு ரிசல்ட் வரும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் வரும். ஸோ அதோட உங்களோட அப்பாயின்மெண்ட்லும் அதில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்தோடனே அதை வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மாதிரியான உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்துருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.